முதன் முறையாக இந்த படத்தை பார்க்குறேன். நான் ஏற்கனவே நாகர்கோயிலில் தான் அந்த படத்தை ஒரு அரை மணி நேரம் பார்த்துருப்பேன். ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் இருந்தனால இந்த படத்தை வந்து நான் வந்து பார்க்க முடியல, இங்கேயும் வர முடியல. நான் டைரக்டர் மணி சார் சொன்னேன், நான் நீங்கள் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சென்ட்ரல் சீட்டில் உட்காந்து படம் பாருங்கள். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் இந்த படத்தை முழுமையாக நான் பார்க்குறேன். அப்கோர்ஸ் டப்பிங்கில் பார்த்துருக்கேன், படப்பிடிப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பிரம்மாண்டமான பிரமிப்பை இன்று தான் நான் வந்து ஐமேக்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது, குடும்பம் நண்பர்கள் எல்லாமே குடும்பம் தான், அந்த அளவுக்கு உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு வந்து முதல்ல வந்து மணிரத்னம் சாருக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். இந்த மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் செலக்ட் பண்ணி இவங்க அந்த கேரக்டரை பண்ண முடியுன்ற நம்பிக்கை அவங்க இருந்திருக்கு. அதில் யாருமே சோட போல எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டெக்னீஷியன் சரி, நடிகர்களும் சரி, பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எல்லாரும் அந்த அவங்க சொன்ன மாதிரி ஆல் த விமன் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஐஸ்வர் ராய் பிரமாதமாக இருக்காங்க, த்ரிஷா, ஐஸ்வர் லக்ஷ்மி, எவ்ரி எல்லாருக்குமே ஒரு பாட்டு இருக்குது ரொம்ப சிறப்பாக. பார்ட் டூ எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. நான் கொச்சினில் படப்பிடிப்பு சென்று வரும்போது என்னுடைய வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறவங்களாம் கேட்டாங்க, நாங்கள் தமிழில் பார்த்தோம், கொஞ்சம் புரியலைன்னா மலையாளத்துலேயும் போய் பார்த்தோன்றாங்க. அப்படின்னா ஒரு படத்தை பல மொழியில் பார்க்கின்ற ஒரு சூழலை உருவாக்கிய பெருமை வந்து மணிரத்னம் சார் இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் நடித்த எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய முயற்சி. இந்த முயற்சியில் முதல்ல இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை எடுத்து புத்தகத்தை படித்தவர்கள், நாவலை படித்தவங்க, இது எப்போது திரைக்காவியமாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் சிறந்த விருந்து அதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இந்த பெரிய கேரக்டர் ஒரு பிவட்டல் ரோல், பெரிய பழுவேட்டரையர் அந்த பாத்திரத்தை கொடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து என்னை கம்பீரமாக காட்சியளிக்க வைத்த மணிசார் அவர்களுக்கும், ரவிவர்மன் கேமரா அவர்களுக்கும், இதில் வந்து ஏரமானோட மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இட்ஸ் அ வெரி பிக் டீம் ஒர்க். அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் இஸ் மணிரத்னம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் குடோஸ் டு மணிரத்னம் சார். அது வந்து இல்லை இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட்டு என்னென்னா நான் முத முத வந்தவொடனே நான் ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன். இது என்னென்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணும் போதுலாம் பேசிக்காக நான் அண்மையில் உங்களுக்கு சந்திக்கும் போது கூட சொன்னேன், இப்போ நான் வந்து கிட்ட லிஸ்ட்டே கொடுத்தாங்க. நான் வரிசையாக படம் பண்ணுறது பேக் டு பேக் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த படத்தில் இருக்கிற படப்பிடிப்பு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட காரணத்தினால் இந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு ஏழு நாள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது முடியாமல் போனது அது அவங்க மேலேயும் குறையில, என் மேலேயும் குறை சொல்ல முடியாது. நான் மணிசாட்டே சொன்னேன், இன்றைக்கி படம் பார்த்துறேன் சார்ன்னு, எல்லாரையும் சந்திச்சிருப்பேன்னு சொன்னேன். அதனால் ப்ரொமோஷன்ஸ் கூப்பிட்றாங்க கூப்பிடலன்னு கேட்க, இந்த படம் ஒரு சிறந்த படம் அதில் இருந்திருக்கோம். எங்கேயாச்சும் இருந்தால் கூட இந்த படத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். சந்திக்கிற இடத்தெல்லாம் நான் படத்தை பற்றி பேசுகிறேன். அதே ஒரு பெரிய ப்ரொமோஷன். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ஒரு பெரிய ப்ரொமோஷன். இன்றைக்கி என்ன, ஒரு வாரத்துக்கு அப்புறம் குடும்ப சகிதமாக நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ரசிக மன்றம் என்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் திஸ் இஸ் த கிரேட் ப்ரொமோஷன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ பாருங்கள், என்னுடைய சொந்தக்காரர்களான பத்திரிகை உலகமே இங்கே இருக்குன்றது சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அந்த ப்ரொமோஷன் போது எவ்வளோ பேர் இருந்தீங்களோ, நாங்கள் வந்ததுக்கு எவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ரொமோஷன். அதில் எந்த வருத்தமும் யாருக்கும் இருக்காது, இருக்க முடியாது. அதனால் அந்த ஒரு சர்ச்சைக்கு நான் போகிறேன். 1790 நான் இந்த சர்ச்சைக்குள்ளே போல அறிக்கை கொடுத்துட்டேன். அந்த அறிக்கை உங்கள் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முழுமையாக எழுதிட்டாரு. அது அதில் இப்போ படிச்சிட்டிங்களா? அது படித்தாலே புரியும். எதை சொன்னால் சொல்லு. நான் சொன்னதை என்ன எடுத்துக்கணும்னா, இதில் முக்கியமாக வருங்காலத்தை பற்றி, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம், கல்வி சுகாதாரம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், தனி மனிதன் வந்து பொருளாதார உயர்வு, இதெல்லாம் வரணும்னா அதுக்கு நம்ம வந்து சிந்திக்கணும். இப்போ அமெரிக்காவில் வாஷிங்டனில் வந்து அலிஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் ஏர்க்ராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சி ஏழு பேர் பயணிச்சிருக்காங்க. எங்கேயோ போகுது, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோன்றாங்க, சந்திரமண்டலத்துக்கு போகிறோன்றாங்க. வைரஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை தடுப்பதற்காக என்ன ரிசர்ச் பண்ணலாம், மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு, குளோபல் வார்மிங் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் சிந்திப்போம். மனசில் வந்து இது உண்மையாக இல்லையான்னு சொன்னால் என்னுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவுக்கு அப்புறம் எப்படி யாருன்னு தெரியாது. அதுவும் உண்மை தானே?
நான் இப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்க முடியும், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நெசசரி. டெவலப்மெண்ட், மக்களோட ஃபியூச்சர் தான் இப்போ முக்கியம். அதனால் அந்த சர்ச்சைக்குள்ளே போக வேண்டும். படக்குழு என்ன நினைக்கிறேன், நான் வந்து மணிரத்தர் சார் நாளைக்கு காலையில் தான் போய் பார்க்க போகிறேன். இந்த படக்குழு இந்த சர்ச்சைக்குள்ளே அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது பெரிய படைப்பு. இந்த படைப்பில் யார் யாரோ ஏதோ சொல்லுவாங்க, ஒரு குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மைனஸாக அதெல்லாம் இல்லை. படத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்க, மறக்கடிக்க. இந்த படம் பல விவாதங்களை அது எனக்கு தெரியாது. பல விவாதங்களை ஏற்படுத்தும்னா, இந்த கதையை படித்தவங்க இந்த மாதிரி இல்லையே. இப்போ வந்தியத்தேவன் பூங்குழலி போகும்போது அது விவரித்த விதமே வேறு. அது இல்லைன்னா அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். அந்த ஒரு மணி நேரம் வந்தியத்தேவன் பூங்குழலி படகுல போகிறது எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு சின்னதாக கொண்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கேட்டது உண்மையிலே பாராட்டுகள். அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சகத்தை பாராட்டுறார். ரஜினி சார் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணாங்க, ஒரு 3-4 days பேக் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க, கம்பீரமாக இருந்தீங்க சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விக்ரமும் வந்து கால்ட் அப், விக்ரம் ஃபோன் பண்ணி, ஆனால் ஒவ்வொரு சீனும் நானும் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஒவ்வொரு சீனும் நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் கம்பீர தோற்றம் எல்லாத்தையும் கெனி சொல்லும் போது ஐ காலம் கெனி விக்ரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. அவ்வளோ தூரம் வந்து இந்த கேரக்டர் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், த்ரிஷா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நதியா எனக்கு பாம்பேலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னை பாராட்டியிருக்காங்க. படம் பார்த்தவங்களாம் என்ன பாராட்டியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதோ கேளுங்க, பொன்னியின் செல்வன் சொல்றேன். இப்போ வடமொழியில் இருக்கிறவங்க வந்து இது கதை வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் எஃபர்ட். இந்த மாதிரி சோழா டைனாஸ்டி அப்படின்னு இருந்திருக்கு, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. ஒரு வந்து 1490 வந்து கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடியே 1010-1000 ஆண்டில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பொருளாதார அடிப்படையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்ததை வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த படம் பெருசாக வரும் நான் நினைக்கிறேன். நான் அது வெற்றிமாறன் பற்றியோ வேறு யாரும் சொல்கிறது, ஒரு நிமிஷம் நான் அந்த சர்ச்சைக்குள்ளே போகலைங்க. வெற்றிமாறன் சொன்னதெல்லாம் எனக்கு எதுங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமாங்க அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் இதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ராஜராஜ சோழன் தமிழன், ஒரு தமிழ் மாமன்னரை பாராட்டுவது தான் முக்கியம். இப்போ அவர் என்ன மதம் என்ன ஜாதின்னு பேசிட்டு இருக்கிறது என்ன யூஸ், பயன் கிடையாதுன்னு சொல்கிறேன். விஜய் சார் வந்து பொன்னி நிதி பார்க்கணுமே பாடலை வந்து நான் செட்டில் இருக்கும்போதுலாம் பாடிட்டே இருந்தேன். ஸோ அந்த படத்தை அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, படப்பிடிப்பில் இருக்கேன். இந்து மன்னராக காட்டிருந்தா அவர் சிவபக்தர் தானே ராஜராஜ சோழன். அதுக்கு எதுக்கு நீங்க போறீங்க, இப்ப நீங்க யாரு நான் யாரும் தெறிமா, லெட் இஸ் நாட் கோ இன்டு தட் ப்ளீஸ். பேசிட்டு அறிக்கை கொடுத்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஒரு நிமிஷம், கௌதமன் ஒன்று சொல்லுவார், அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. எல்லாருமே இல்லைங்க, எல்லாருமே பேசு. அவர் சொல்கிறார், தம்பி கேட்குறாரு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேட்குறேன், ஒரு நிமிஷம். அப்போ அவர் வந்து பதில் சொல்ல மக்கள் மற்றவங்க பதில் டெய்லி சொல்ல முடியாது. வாஸ் வாழ்க்கை